ஐயா வணக்கம். அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி யோகம் யூடியூப்காக வள்ளலார் ஹெர்பல்லேருந்து ஜெகநாதன் பேசுகிறேங்க. இப்போ நிறையா பக்கம் இருந்து ஃபோன் வந்துட்டுருக்குதுங்க, நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. அதில் முக்கியமான கேள்விகள் பார்த்திங்கன்னா, இதில் சைட் எஃபெக்ட் இல்லையா அப்படின்ட்டு கேட்பாங்க. ரொம்ப சோகம் இருக்குது ஐயா, நீங்கள் பேஸ்ட் போடுவீங்களான்னு கேட்பேன். ஆ, பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேங்க. என்ன பேஸ்ட் அப்படின்னா, ஏதாவது ஒரு நல்லா ஆர்கானிக்காக இந்த ஹெர்பல் இருக்கிற ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதில் சைட் எஃபெக்ட் இருக்குதுன்னா தெரியலிம்பாங்க. ஏன் மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறீங்களா, கடையில் வாங்குறீங்களா, அதை கேட்டிங்களான்னு கேட்கலீங்க அப்படிங்கிற ஒரு காரணம். பட் கேட்குறது நல்லது, அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்குதுங்க அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எந்த பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு அது தங்கிக்குதுங்களோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டு இருக்கு. இயற்கையாக விளையாத இயற்கையை தவிர மற்ற எந்த பொருட்கள், செயற்கையாக செய்யக்கூடிய பொருள் எல்லாமே உடம்புல போய் தங்கிட்டால் அது அங்கேருந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத உண்மைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஹோமியோபதி மெடிசன் இருக்குதுங்க. ஹோமியோபதி மெடிசன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. அதாவது அல்சர் அப்படின்னா அல்சருக்கு வரக்கூடிய இதுங்க, அல்சருக்கு ஒரு மிளகாயிலேருந்து எடுப்பாங்க. மிளகாயினுடைய மூலக்கூறுகளை செல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆல்கஹால் உள்ளே விட்டு வெளிக்கொண்டு வரபோது அதனுடைய குரோம் அதனுடைய சைஸ் அந்த படிவம் மட்டும்தான் படிஞ்சுக்குங்க. பட் அதனுடைய கண்டென்ட் வெளியே வந்துடும். பட் அந்த படிவம் படிஞ்ச ஒரு மூலக்கூரத்தை நம்ம ஆல்கஹால் கொடுப்பாங்க. அதனால் சைட் எஃபெக்ட்டுங்கிறது அது வராது. இதுமாரி ஏதாவது ஒரு பொருள் உள்ளே நின்றுட்டால் தான் அது போய் உள்ளே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடும். பட் நாம் செய்யக்கூடிய, இப்போ நம்ம வளர் ஹெர்பல் செய்யக்கூடிய ப்ராடக்ட் பூராமல் இயற்கையாக விளைஞ்சு ஒரு வேலையிலையும் காட்டுகளையும் விளையக்கூடிய ஒரு இயற்கை உணவு பொருள், உணவு பொருள் தான் நம்ம கொடுத்துருக்குறோங்க எல்லாமே. நீங்கள் எது எடுங்க, எல்லாமே நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள். பட் என்னங்கன்னா எதுக்கு எது கொடுக்கணுங்கிறக்காக நான் மாற்றி கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இப்போது வாய் கேஸ்டபிள் இருக்குதா அதுக்கு என்ன கொடுக்கணும், அல்சர் இருக்குதா அதுக்கு என்ன கொடுக்கணும், எந்த மாதிரி உணவு கொடுக்கணும், ஒரு கொலஸ்ட்ரால் இருக்குதா எந்த மாதிரி உணவு கொடுக்கணும், இது மாதிரி எந்த நோய்க்கு எந்த உணவு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக மாற்றி அதை கைடு பண்ணி ஒரு கிட்டாக கொடுத்துருக்க முடியும். மற்றபடி வெளியே புதுசாக எதையும் நான் கொடுக்கலைங்க. நீங்கள் வாழ்க்கையில் என்ன சாப்பிட்ருக்குறீங்களோ அதே பொருளை தான் நான் வந்து இது மருத்துவமாக உணவாக கொடுத்துருக்குறேன் நீங்களே. அதனால் இது சைட் எஃபெக்ட்டுங்கிறது 100% எந்த வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு நோயாளி வர்றாருங்க, சித்தால் எடுத்தீங்கன்னா பித்தம் கவம் இதெல்லாம் சொல்லுவாங்க, மாறி மாறி வரும். பட் ஒன்றுக்கு ஒன்றை கொடுக்க முடியும், ஒன்றும் கொடுக்க முடியாது. பட் நம்ம ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு இதை தவிருங்க, பொதுவான ஒரு ப்ராடக்டை தவிர அது யாருக்கு வேணால் கொடுக்கலாம். இவங்களுக்கு கொடுத்தா தொந்தரவாய் போயிருமா அப்படிங்கிற பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி உணவுப் பொருள் மாற்றிடுறங்க. காலையில் பார்த்திங்கன்னா மத்தியானம் பச்சைக்காய் சாப்பிட சொல்கிறோம், இரவு சப்பாத்தி வேக வச்ச காய், இந்த மாதிரிலாம் உணவுப் பொருளெல்லாம் மாற்ற போதுங்க. உடம்புல எந்த மாதிரி தாக்கம் இருந்தாலும் அது சரிப்படுத்திட்டு கொள்கின்றது. ரெண்டாவது, உங்கள் கெமிக்கல் அப்படிங்கிறது அதாவது சைட் எஃபெக்ட் செய்யக்கூடிய பொருட்கள் வந்து எங்கே போய் தங்குன்னா ரத்தத்து மூலியமாக போய் ஒவ்வொரு உறுப்புகளை போய் அங்கே பாதிப்பு ஏற்படுத்துங்கிறத உண்மை இல்லைங்களா. பட் நம்மளுடைய வேலை என்னென்னா உடம்புல ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை தான் நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ரத்தத்தை சுத்தம் பண்ணினாவே உடம்புல இருக்கிற நோய் வெளியே போயிடும். அப்போ ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது அங்கே என்ன நிற்கிங்க, எதுவுமே நிற்காதுங்களே. நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணணுங்கிறது நம்மளுடைய அடிப்படை வேதாந்தம். ஏன்னா உடம்பில் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகக்கூடியது ரத்தம். அந்த ரத்தத்தை, நல்ல ரத்தத்தை கொண்டு போகிற போது அங்கே இருக்கிற அசுத்தங்களை எடுத்துகிட்டு வெளியே வந்துடும். அப்போ நம்மளுடைய வேலை நல்ல ரத்தத்தை நல்லா சுத்தமாக அனுப்பணும் அப்படிங்கிறக்காக தான் நம்மளுடைய உணவுப் பொருள் மாற்றி என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்ருக்குறோம். அப்போ எப்படிங்க அதில் போய் நிற்கி கெமிக்கல் நிற்கி ஏதாவது சைட் எஃபெக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. தைரியமாக நம்ம அதையே செயல்படுத்தலாம். இது எல்லாமே நீங்களே செய்யக்கூடியது. இப்போ நான் கொடுக்கக்கூடிய பொருள் பூரா நீங்களே வீட்டில் செய்யக்கூடியதை அது உங்களுக்கு பழக்கத்துக்கு வந்துட்டு சரியாக போயிருங்க சரிங்களா. நன்றி, வணக்கம். இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம எங்கள் யோகம் யூடியூப் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.